ஹே டேஸ் வெல்கம். இன்னைக்கு வந்து டிஎஸ்எம் பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். மோஸ்டா எல்லாம் கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், பட் வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியும். யாருமே அதை பத்தி ஐடியா சொல்ல மாட்டீங்க. ஸோ ஓகே, நான் எனக்கு எங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தாரேன். வேணும்னா வில் மேக் அனதர் பார்ட் டூ. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ மாதிரினா நிறைய காலேஜ் ரிவ்யூஸ் போட்டுருக்கோம்லாம், அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ப்ரொவைடட் நீங்க என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎஸ்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஎம் எம்பிஏ ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பற்றி தான் இப்போ வந்து எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க. பிஜிடிஎம் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணலாம், ஆனால் டிஎஸ்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அங்கே ஃபீ வந்து ஒரு 1 lakh எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ரெண்டு டிஎஸ்எம்ல தான் சேருவேன்னு நினச்சா நீங்கள் எம்பிஏ கிடைக்கலன்னா பிஜிடிஎம் போகிறதும் பெஸ்ட்டு தான். பட் உங்ககிட்ட மேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கோர் இருக்கணும், ஓகேவா? எனி அதர் எக்ஸாம் அதர் தென் டான்செட். ஐ திங்க் டான்செட் கூட எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் அந்த ஃபீ வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னாலே நீங்கள் வந்து சேரலாம், ஓகேவா? ஸோ வந்து ரெண்டு ப்ரோக்ராம் பிஜிடிஎம் எம்பிஏ ரெண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒன்று தான். செகண்ட் இயரில் எம்பிஏக்கு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஒன்று தான், செகண்ட் இயர் தான் நீங்கள் வந்து பிஜிடிஎம் ஸ்டூடெண்ட்ஸோடு இல்லாமல் பிரிஞ்சு போய் படிப்பீங்க, ஓகேவா? ஸோ டிஎஸ்எம்ல இன்னொரு விஷயம் ஏன் ஃபேமஸ்னா அங்கே ட்ரை செமஸ்டர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ 6 வாட்டி எக்ஸாம் எழுதுவீங்க அந்த மாதிரி. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஹெச்ஆர் இது இருக்குது. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி செகண்ட் இயரில் வந்து நம்ம எலெக்டிவ்ஸ் எடுத்து போவோம், ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம எல்லாருக்கும் காமன் தான். ஸோ ஓகே, பிஜிடிஎம்க்கும் எம்பிஏக்கும் எல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா பிஜிடிஎம்க்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஎஸ்எம்ல ஆக்சுவலாக பிஜிடிஎம் பண்ணுறது தான் அங்கே ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் டூர்ஸ் இருக்குது. ஸோ எம்பிஏ கிடையாது, பிஜிடிஎம்க்கு மட்டும்தான் ஃபாரின் டூர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேட் அண்ட் கேட்ச் ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 3 day கேம்ப்ஸ்னு இன்னமும் எழுதியிருக்கேன், 3 weeks முன்னாடி ரெடி பண்ணது. ஸோ என்னன்னு எனக்கே மறந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஃபாரின் டூர் போகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ஃபாரின் இந்த பேட்ச் ஐ திங்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு மேஜரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஎம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டான்செட் எழுதி நல்ல ஸ்கோர் இல்லாதவங்க மேத்ஸ் கேட் ஸ்கோர் வச்சுருந்தாங்கன்னா பிஜிடிஎம் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யாரும் ஐடியா இருக்கீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லை ஹெல்ப் யூ அவுட். பட் எனக்கு தெரிஞ்சு பிஜிடிஎம் சீட்ஸ் கூட ஆல்மோஸ்ட் ஓவர் இந்த வருஷம் நினைக்கிறேன். ஸோ பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ ஃபீ மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். பிஜிடிஎம்க்கு 10 lakhs ஆகும் 2 இயர்ஸ்க்கு, எம்பிஏக்கு வந்து 9 lakhs ஆகும். ஸோ இதுதான், இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ்னால இங்கே அவ்வளோ ஃபீ வைக்கிறாங்க. அந்த ஃபீ கட்டவும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து டிஎஸ்எம்ல லோன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 5th trimester வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பிஜிடிஎம் சரி எம்பிஏ சரி 5th trimester காமன். 10 days வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது வந்து ஏதோ சம் கிரெடிட்ஸ்க்காக அது கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே க்வெஸ்சன் வரும், பிஜிடிஎம் பண்ணலாமா எம்பிஏ பண்ணலாமான்னு. அந்த 1 lakh எதுக்கு எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு ஃபாரின் டூருக்காக தான், ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது ஏதோ 3 days கேம்ப் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஜிடிஎம் வேணும் வந்து என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக கேட்டிங்கன்னா எம்பிஏ டான்செட்லாம் நல்ல ஸ்கோர் இல்லை, எங்கிட்ட மேட்டோ கேட் ஸ்கோரோ ஒன்று இருக்குது, 1 வருஷத்துக்கு வேலிடிட்டி இருக்குது, இருந்தால் யூஸ் பண்ணி போயிடுங்க. ஸோ ரெகுலர் இது வழியாக போக முடியலன்னா இது வரையே போடுறது ஒரு நல்ல ஐடியா தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டைமிங் பார்ப்போம். பர் டே வந்து 4 classes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 9 to 10:15 வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கு. 10:45 to 12 வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், லஞ்ச் ஒரு 2 hours. தென் 12 to 3:15 இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கு. 3:45 to 5 o'clock இது வந்து ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது அவங்க சொன்ன டைமிங் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 periods தான் இருக்கும், சம்டைம்ஸ் 5 periods வர போகலாம். ஸோ டிசம்பரில் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டிசம்பருக்கு வந்து ஐ திங்க் இது வந்து இந்த பேட்ச்க்குன்னு நினைக்கிறேன், டிசம்பர் போன பேட்ச்க்கு டிசம்பர் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 ஈவினிங் 8:15 வர, ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வர செகண்ட் இயர் இருக்கும், கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் போல். ஸோ 3 periods இருக்கும், எலக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரிக்ஸ் பொறுத்து மாறும். ஸோ 1 period 2 period அந்த மாதிரி அது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதாகும். ஸோ 15 minutes கேப் அப்பப்போ இருக்கும் போல் ஒவ்வொரு பீரியட்க்கும். ஸோ இங்கே வந்து டியூவல் ஸ்பெஷலைசேஷனுக்காக நிறைய பேர் இங்கே வராங்க. ஸோ அதனால தான் டிஎஸ்எம் இன்னொரு விதத்தில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ செகண்ட் இயரில் மட்டுமே நீங்கள் வந்து 14 subjects இருக்கணும். ஸோ இது வந்து 3rd trimesterல போல். ஸோ 6 or above subjects படிக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ 1st trimesterல வந்து 5 to 6 subjects இருக்கும், செகண்ட் இயரில் வந்து சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
யா ஸோ ஐ திங்க் இந்த செகண்ட் இயரில் இருக்க 14 ஐ திங்க் 6 ஆர் அபவ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் இயரில் வந்து ப்ரெஷர் இருக்காது, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் தான் 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், அது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரையிலேயே இருந்தால் கூட நீங்கள் அங்கே வந்து தங்கி தான் படித்தாகணும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு பற்றி கேட்டிருந்தேன். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபுட் தான் இருக்கும், ஆனால் வேறு லெவலாக இருக்கும்னாங்க. நான் கூட என்னங்க வெஜ் ஃபுட்டில் என்னங்க இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதனால் இல்லைங்க, நானும் யூஜி படித்த காலேஜில் நான்வெஜ்ஜாக இருந்தது, ஆனால் இங்கே வெஜ்ஜு வேறு லெவலாக இருக்குது, நிறைய வெரைட்டி போடுவாங்க, நல்லாயிருக்கும், ஆனால் நான்வெஜ்ஜாக அளவுக்கு கிடையாது, பட் அந்த குறையே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 15th தான் ஐ திங்க், இப்போ தான் 15th தான் காலேஜ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பீப்புள் வந்து ரூம் ஷேரிங் ஹாஸ்டலுக்கு 15th வந்து ஹாஸ்டல் போகிறோம், நாங்கள் போயிட்டு அதை பற்றி நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் சொல்கிறேன், ஆனால் இதுவரை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு பீப்புள் வந்து ரூம் ஷேரிங், ஒரு ஆளுக்கு மட்டுமே வேணும்னா 7500 எக்ஸ்ட்ரா கட்டணுமா. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து செகண்ட் இயர்லேருந்து தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பட் வந்து சரியாக அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பிகாஸ் அவங்க ஆன்லைன் பேட்ச். அதனால் நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து கண்டிப்பாக ஸ்டாஃபு அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் கொஞ்சம் அடிக்கடி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்டா அனாலிசிஸில் வந்து பெருசாக பண்ண சொல்ல மாட்டாங்க, மார்க்கெட்டிங்னா வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செகண்ட் இயரில் கேஸ் ஸ்டடிஸ் வந்து 1 month வந்து 1 to 2 month அப்படியே ஓடிடுமா, கிளாஸ் அப்படியே ஓடிடும். ஸோ ஒர்க் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா யூஜி மாதிரி ஒர்க் ப்ரெஷர் எல்லாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர்னா ஒர்க் ப்ரெஷராக இருக்குனாங்க, பட் அது என்ன கேட்டிங்கன்னா மெயினில் அது ஆன்லைன் கிளாஸ்னால தான் நான் சொல்லுவேன். என்செம் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ 100 marks டோட்டலில் வந்து 50 marks வாங்கினா பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்னலில் 60 marks, எக்ஸ்டர்னலில் 40 marks, இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 marks அட்டெண்டன்ஸ், திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் குவிஸ்டின் ஒரு 10 marks வைப்பாங்களாம், இந்த மாதிரி தான். இந்த இன்டர்னல் 60 marksன்றது இப்படி திடீர்னு 25 marks மிட்டம் எக்ஸாம்னு வைப்பாங்களாம். ஸோ 10 marks ப்ரெசன்டேஷன், அப்புறம் நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களாம், அந்த அசைன்மெண்ட்ஸில் மார்க்கு. 20 marks வந்து கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தான் எங்களுக்கு படிக்க போது மார்க்ஸ் வந்து பிரித்து அந்த 60 marks எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம், ஏன்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்னால ஹாஸ்டலுக்குள்ளே என்ன பண்ணுவான்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்களா, ஜிம் ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் வருவாங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் எல்லாமே 6 to 8 வர விளாடலாம், 6 AM to 8 PM வர உண்டு. பேட்மிண்டன் அவுட் சைட் போய் விளாடலாம். அதே மாதிரி காலேஜில் பிளேசர் உண்டு. இந்த காலேஜ் கோடு எல்லாமே எனக்கு ஒரு பிக்சர் மாதிரி அனுப்பிச்சாங்க, நான் யார் சேட்டில் இருக்குன்னு தெரியல, நான் பார்த்து அனுப்புகிறேன். லைக் ரொம்ப நாங்கள் ட்ரெஸ் கோட்னா ஒன்றும் கிடையாது, கேர்ள்ஸ் கூட லெகின்ஸ்லாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஃப்ரீடம் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் லெகின்ஸ் போட்டுக்கலாம், அதுவே ஒரு சந்தோஷமான செய்தி. நான் அந்த ஃபோட்டோ கிடச்சா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணேன், இல்லை நான் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் போடுறேன், ஓகேவா. ஸோ ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால், ஃப்ரூட்டு, பாயாசம் எல்லாமே இருக்குமா, அங்கே நல்லா இருக்குன்னு நாங்கள் ஐ திங்க். ஃபுட்டை வந்து அவங்க இவ்வளோ ஹெவியாக ஒருத்தவங்க, அதுவும் நான்வெஜ் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, ஹாஸ்டல் ஃபுட் நல்லா இருக்குன்னா ஐ திங்க் ஃபுட்டுக்காக தயவுசெய்து நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி வந்து டிஜிட்டல் லைப்ரரி, நார்மல் லைப்ரரி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குதான். லைப்ரரி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஓல்டான கேம்பஸில், ஸோ எல்லாமே இருக்குது. கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நல்லா இருக்குமா, நல்லா ஏசி ஃபர்னிஷ்டு கேம்பஸ் வந்து. நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் பற்றி சொல்ல, டிஎஸ்எம் அந்த இது பிஸ்னஸ் இது ஸ்கூல் மட்டும் சொல்கிறேன். அந்த நண்பன் படத்தில் வர மாதிரி கேம்பஸும் செம்ம க்ரீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஎஸ்எம்மில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லை, கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து பேசிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால 3 hours தான் அவுட்டிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. லீனியாண்டாக தான் இருக்கும், 7 to 9 மெஸ் இருக்கும், அதுக்கப்புறம்னா இருக்காது. ஸோ அந்த கேப்பில் ஐ திங்க் 7 to 9ன்றது என்ன கேட்டிங்கன்னா பெரிய கேப் தான், மற்ற காலேஜ் ஹாஸ்டல்ஸ்லாம் கம்பேர் பண்ணால் 1 hour வா வந்து சாப்பிட்டு கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்க மாதிரி இருந்தது. பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year வந்து 1 to 2 years வந்து ட்ராப் ஆச்சு பிகாஸ் ஆஃப் கோவிட். நான் எந்த காலேஜுமே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, எல்லா காலேஜுமே பிளேஸ்மெண்ட் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் டிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3, top 5 இருக்க காலேஜ். ஸோ நம்பி சேரலாம், நாட் மச் ஆஃப் பிகாஸ் ஆஃப் கொரோனா. ஆனால் இப்போ கம்பெனிஸ் வந்து இந்த பேட்ச் இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க வந்து ப்ரெசன்ட் பேட்ச், அவங்க இப்போ எங்களுக்கு கம்பெனிஸ் நிறையா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோ இந்த இயர் பிளேஸ்மெண்ட் டேட்டாவோட வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும், நீங்கள் எல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வரும், பிகாஸ் ஹோல் ஆஃப் த என்ன சொல்ல பிளேஸ்மெண்ட் டேட்டா ரிவ்யூ எல்லாம் வாங்கணும்ல. நெக்ஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் வந்து 99% கிடச்சிரும். ஸோ வந்து டான்செட் பேட்ச் வரவங்க எல்லாமே ஒரு மாதம் லேட்டாக தான் காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க மற்றவங்களோட. ஸோ இன்டர்ன்ஷிப் யார்னா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஐடிசி ஸ்டார்ட் அப்பு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மேட் எக்ஸாம் வழியாக வரவங்களுக்கு வந்து
ஸோ மேட் எக்ஸாம்க்கு வழியாக வந்தவங்களுக்கு வந்து 2.5 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களை இன்டர்ன்ஷிப் எடுத்திருக்காங்க. காலேஜ் வழியாகவே கோல்கேட்டு ஆச்சி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மேட் எக்ஸாம் வழியே வந்தவங்க, பிகாஸ் அவங்க ஏர்லியாக ஜாயின் பண்ணனால அவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், டிரான்சிட் பேட்ச் வந்ததே லேட்டாக, அதனால ஐடிசியே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தான் இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க கிட்டே இப்போ நீங்கள் ஒரு மேத் ஸ்டூடெண்ட்டை போய் நிறைய ரிவ்யூ கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரிவ்யூ கிடச்சிருக்கும். இதே இப்போ நான் டிரான்சிட் ஸ்டூடெண்ட் தான் கொண்டு போய் ஏ போப்பா வெறும் ஸ்டார்ட் அப் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் எந்த காலேஜுமே ஒரு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் கேட்கணும், ஓகேவா? ஸோ காலேஜில் வந்து அவங்களே இன்டர்ன்ஷிப் கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ரொஃபஸர் மூலியமாகவும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மென்டராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ அங்கே ஸ்டைஃபண்ட் கொடுத்தாங்க டிஎஸ்எம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு பேர் வந்து 25,000 பர் மந்த்னா போனாங்க, வெறும் இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளோ கொடுத்தாங்க 3 மாதம்னா. ஸோ 3 மாதம்னா 25K 75K 3 மாதத்தில் அடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு நோ பேமெண்ட்ஸ், வெறும் பேமெண்ட் இல்லாத இன்டர்ன்ஷிப் தான் போனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாரும் நிறைய பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த போது, இது வந்து லாஸ்ட் பேட்ச் அவங்க சீனியர்ஸ்கிட்ட கேட்டிருந்த விஷயம் சொன்னாங்க. ஒரு 3-4 பேர் எங்களுக்குனா பிளேஸ்மெண்ட் வேணாலும் எழுதி கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போயிட்டாங்களாம். ஆவரேஜான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வந்து ஆனஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. 4.5ன்றது ஆவரேஜ்ங்க. டிசிஎஸ் ஐடிசி சிட்டி இண்டியன் பேங்க்கு டெமினோஸு ஜோஹோ இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க கம்பெனி தான். சிட்டி யூனியன் பேங்க் வந்து பல்க் ரெக்ரூட்டர் டிஎஸ்எம்ல. டெமினோஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 70-80 தான் தருவாங்க. ஐடியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க அவங்க சொல்லியிருப்பா கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்டுனா டெமினோஸில் வந்து 1 மந்த்க்கு 80K வாங்குறாங்க. ஸோ அவங்க டெமினோஸில் ஒரு 8 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஜோஹோ வந்து போயிருக்காங்க, இதெல்லாம் லாஸ்ட் இயர். இன்னொன்று மார்னியாமோ ஏதோ ஒன்று மதுரையில், ஸோ அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்து ஆச்சி நிசான் ஃபெடரல் பேங்க், அவங்களாம் ஃபெடரல் பேங்க்னா எங்கே போனாலும் 10-12 lakhs பேக்கேஜ் சொல்லுவாங்க. நிறைய காலேஜில் 12 lakhs போகிற ஆனமுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. பெரிய பேக்கேஜோடு தான் வருவாங்க வந்தாலே. மலபார் கோல்டு வந்து 15 lakhs போகிற ஆனம், பட் ஒரு ஆள் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மலபார் கோல்டு. ஸோ அவங்க தான் ஐ திங்க் போன வருஷத்தில் டாப் ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கியிருப்பாங்க போல். ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் பேங்க் நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, 12 lakhs ஃபார் ஆனமுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் டேட்டா அனாலிசிஸ்க்கு ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் அதிகம். ஸோ மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு, ஃபினான்ஸ்க்கு ஓரளவு கம்மி, டேட்டா அனாலிக்ஸ்க்கு தேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிஎஸ்எம்மில் படிக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டியூவலில் இருக்கு, நான் என்ன திரும்ப சொல்வேன், இப்போ மார்க்கெட்டிங் இஷ்டமே இல்லை ஆனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் பிடிக்கும், ஹெச்ஆரில் ஆனால் பிளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் ஆர் இல்லை எனக்கு ரூம் பிளேஸ்மெண்ட் தான் வேணும்னா மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து 3னா ஓகே, 4.5 அதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் போயிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் உட்கார முடியாது. 3 தான் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் ஹையர் பேக்கேஜ்க்கு வந்து போகலாம். 4.5 வாங்கிட்டால் அந்த ஒரு ஜாப்பே வச்சுக்கோ, நீ திரும்ப பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க காலேஜில். ஸோ இதுதாங்க, நான் அந்த ட்ரெஸ் கோட் வேணால் போட்டு ட்ரை பண்ண சொல்கிறேன். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இன்னொரு ஆள் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ கூட எடுத்துடலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.